உன் பேர் என்னம்மா? நந்தினி சார். நீ எந்த ஊரு? செங்கல்பட்டுக்கு பக்கத்துல பார்வதிபுரம். உங்க அம்மா பேர் பார்வதியா? ஆமா. புதுசா ஒரு குழந்தைய பார்த்தா கூட சந்தேக கண்ணோட தான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு அழிவு ஆரம்பம் ஆயிடுச்சு. சார், என்ன சார் ஆச்சு? எல்லாத்தையும் வெளியே போக சொல்லியா சார். இனி இந்த ஆபீஸ்ல லேடிஸ் யாரும் அப்பாயின்மெண்ட் பண்ண கூடாது. வேகன்சி போஸ்ட் எல்லாத்துக்கும் ஜென்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. ஓகே சார். கெட் அவுட். ஏமா போகமா, போங்க போங்க. மாணிக்கம், என்ன விஷயம்? அம்மா, கங்கா வர நேரம் வரும்போது ஒரு நொடி முந்தவ மாட்டா பிந்தவ மாட்டான்னு சொன்னீங்களம்மா. நீங்க சொன்ன மாதிரியே கங்கா வந்துட்டாம்மா. நீங்க சொன்னது நடந்துருச்சம்மா. என் பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். ஏமா இதுவும் பேசாம இருக்கீங்க? என்ன பேச சொல்ற? கங்காவுக்கு நான் காவல்னு சொன்னேன். ஆனா என் காவலை மீறி நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துடுச்சு. அந்த நிலைமையிலையும் எதையுமே தடுக்க முடியாம நான் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தேன். கங்காவுக்கு நானும் தானே நம்பிக்கை மோசம் பண்ணியிருக்கேன். நான் அவதாரம்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா கங்காவுக்கு நடந்த கொடுமை என்னையும் ஒரு அல்ப மனுஷ பொறுப்புன்னு காட்டிடுச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கங்காவுக்கு உதவ முடியாம போனதுக்கு அப்புறம் நான் என்னோட அபியாசம், கரண்யாசம், நீர்க்கடன், நித்திய ஒரு அனுஷ்டானம்னு எல்லாத்தையும் விட்டுட்டேன். கருப்பனுக்கு மனசார பண்ணிட்டு இருந்த பூஜையை கூட நிறுத்திட்டேன். இந்த உலகத்துல கெட்டவங்க அரசாளர்களாம்மா, ஆனா நல்லவங்க அசந்தர கூடாதுமா. ஒவ்வொருத்தரும் படிக்கும் போது ஆண்டவன் விதியை எழுதிடுறாம்மா. கங்கா கஷ்டப்படும் போது நீங்க உதவ முடியாம போனது கங்காவோட விதிமா. அதுக்கு நீங்க என்னமா பண்ண முடியும்? மாத்தணும். அவ விதிய மாத்தி இருக்கணும், நான் மாத்தி இருக்கணும். உண்மையான பக்தி இருக்கிற இடத்துல யம பாச கைத்தோட வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாம திரும்பி போக வேண்டி இருக்குங்கிறதுக்கு திருக்கடையூர் மார்க்கண்டைய சாட்சியா இருக்கிற மாதிரி நானும் சாட்சியா இருந்திருக்கணும். எதையும் செஞ்சு கொடுக்கிற இடத்துலதான் தெய்வம் இருக்கு. ஆனா தெய்வத்தை செய்ய வைக்கிற இடத்துலதான் மனுஷங்க இல்லை.
கருப்பு மனசு தும்புப்பூ மாதிரி. கருப்புங்கிட்ட எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கருப்பு இருந்தும் கங்கா கஷ்டப்பட்டிருக்கான்னா அந்த அந்த தப்பு என் மேலதான். நான் என் பக்தியில ஏதோ குறை வச்சிட்டேன். அதான் கங்கா விஷயத்துல நான் தோத்துட்டேன். வெற்றி முகத்தை பார்த்தவங்க தான் கருப்புங்கிட்ட இருக்கணும். தோல்வி முகம் பார்த்ததுக்கு அப்புறம் கருப்புங்கிட்ட எனக்கு இடம் இல்லை. என் பூஜை கருப்பனுக்கு தேவையும் இல்ல. கங்கா புத்துக்கு பண்ண பூஜையை நிறுத்த போய் தான் பிரச்சனையை ஆரம்பிச்சதுமா. நீங்க பூஜை பண்றத நிறுத்தாதீங்கம்மா. எந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணாலும் ஏன் பண்றேன்னு கேட்காது, பண்ணலைனாலும் ஏன் பண்ணலன்னு கேட்காது. உங்களுக்கு இருக்கிற சக்தி குறைஞ்சிட கூடாதுமா. குறையாது. கருப்பனுக்கு கொடுத்தது பறிக்க தெரியாது. கருப்பன் கொடுத்தா கொடுத்ததுதான். எந்த காலத்துக்கும் கருப்பங்கிட்ட வாங்கின சக்தி நிலைச்சு நிக்கும். நிக்கணுமா. நீங்க எல்லாம் காலாகாலத்துக்கும் நல்லவங்களுக்கு பக்கபலமா இருக்கணுமா. உங்க வாக்கு பலிதத்துல கங்கா வீட்டுக்கு வந்திருக்கா. வீட்டுக்கு வந்து அவளை நீங்க ஆசீர்வாதம் பண்ணணுமா. அவளை ஆசீர்வாதம் பண்றதுக்கு நான் யாரு? கருப்பனை தான் விளக்கி வச்சுங்க. கங்கா ஏமா விளக்குறீங்க? அவ உங்க கங்காமா? அவ என் கங்கா இல்ல. ஒருத்தி மகளா பிறந்து ஒருத்தி அம்சமா இருந்து ஒருத்தி உருவம் எடுத்து ஒருத்தி தர்மம் காக்க ஒருத்தியா வந்திருக்கா, சமத்தையா வந்திருக்கா. அவளை நான் பார்க்க வேண்டிய நேரம் வரும். அப்ப நானே அரண்மனைக்கு வருவேன். இப்போ நீங்க போங்க. நீங்க சொல்றது புரியலனாலும் ஏதோ ஆபத்து இருக்கிறது மட்டும் தெரியுது. ஆனா எந்த ஆபத்து இருந்தாலும் நீங்க கால் வச்சா சரியாயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அந்த நம்பிக்கையோட நான் போறேம்மா. வரம்மா. வந்ததுக்கு அப்புறம் தான் கங்கா அண்ணன் முகத்திலயும் அருண் முகத்திலயும் சந்தோஷத்தையே பார்க்க முடியுது. நானும் கவனிச்சேன் மஞ்சு. கங்கா எல்லார் மனசுலயும் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கான்னு இப்பதான் தெரியுது. என்ன, எப்ப பார்த்தாலும் கங்கா பெருமையே பேசிட்டு இருக்கீங்க. கங்கா பத்தி பேசினா நீங்கே டென்ஷன் ஆகுறீங்க. கங்கா தான் நம்ம குடும்பத்துல எல்லாம் ஆயிடுச்சுல. இனிமேலாவது இவளுக்கு மதிப்பு கொடுங்க. போனவு திரும்பி வந்துட்டேன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். இதுல மதிப்பு வர கொடுக்கணுமா? எல்லாம் என் தலையெழுத்து. கங்கா வந்ததுனால சீதா போயிட்டா. காணாம போனவளை பத்தி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஐயோ அப்பப்பா, எல்லாரும் நல்ல கூத்தடிங்க. ஏன் பிரச்சனை எனக்குதான் தெரியும். என்னதான் பிரச்சனை? ஏன் டென்ஷனா இருக்க? உன் புருஷன் மாதிரி என் புருஷனும் பிசினஸ் பார்க்க போயிருந்தாருனா பிரச்சனையே இல்ல. ஆனா வீட்ல இருந்து தின்னுகிட்டே இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையே. அது அவர் எப்பவும் பண்றதானே? எப்பவும் மாதிரி நல்லா இருந்தா பரவாயில்லையே. ஆனா இன்னைக்கு சாப்பிட்டது ஒத்துக்காம ஜோரோன்னு போத்துக்கிட்டே படுத்துட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு குளிர்துன்னு என்னால என் ரூம்ல ஏசி கூட போட முடியல. எல்லாம் எத்தாலும் எழுத்து. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ இந்த அரண்மனையே ரெண்டாக்கிருப்ப. மத்தவங்களுக்குன்னா அலட்சியப்படுத்துவ. நீ வா கங்கா, நாம போய் அவரை பார்த்துட்டு வரலாம். வாலீலா என்னம்மா, எல்லாரும் எங்க போறீங்க? தேவி வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லனே. அப்படியா? சீக்கிரம் வாலீலா, வந்துட்டு தானே இருக்கேன். Oh, my God.
ஈஸ்வர் என்னப்பா உனக்கு ஜுரம் மாமா? ஏமா ஒரிஜினலுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னன்னு பாக்குறது இல்லையா? இப்படியா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவேசான ஜுரம்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு இருக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே டாக்டருக்கு போன் பண்ணிருப்பேன். இந்த மனுஷன் தாங்க முடியாம துடிக்கிறாரு, நீ அலட்சியமா இருந்திருக்க. அண்ணே உடனே டாக்டருக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. சரிம்மா, நல்ல பொண்ணுமா நீ. ஹலோ டாக்டர், நான் ராஜசேகர் பேசுறேன். நம்ம வீட்டுல ஈஸ்வர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உடனே புறப்பட்டு வரீங்களா? அப்படியா டாக்டர், சரி வாங்க. டாக்டர் ஏதோ எமர்ஜென்சி கேஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரா, வரது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றாரு. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க மாமா, வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். அப்பா எதுக்கு ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்லாம்? நான் பாக்குறேன், ஜுரம் அதிகமா இருந்தா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு என்ன ஆச்சரியம் இருக்கு, கங்கா ஏற்கனவே ரொம்ப பக்தியானவ, அவ கையில விசேஷமா சூலரேகையும் இருக்கு. இப்ப வேற கோயில் கோயிலா போயிட்டு வந்திருக்கா. அதான் அவகிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்திருக்கு, அதனாலதான் கங்கா கைப்பட்டதும் தேவி வீட்டுக்காரரு சரியாயிட்டாரு. ஆமா மஞ்சு, நல்லவேளை மஞ்சு எல்லாரையும் நம்ப வச்சா, இல்லன்னா என்ன ஆகுறது? பைரவிய கொஞ்சம் அவசரப்படாம நடந்துக்க சொல்லணும். என்ன, நான் கை வச்ச உடனே சரியாயிடுச்சு, எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே. கங்கா கோயில் கோலம் போயிட்டு வந்ததும் கைராசிக்காரி ஆயிட்டா. ஆமா கங்கா, இப்ப மட்டுமா கைராசிக்காரி, எப்பவுமே கைராசிக்காரி தான். ரொம்ப ராசிதான். ரொம்ப நேரமா எதுவுமே சாப்பிடாம பயங்கரமா பசிக்குது, சிறுகுடல பெருங்குடல் சாப்பிடும் போல இருக்கு. நான் கிச்சன்ல போய் ஒரு பூட்டி புடிச்சிட்டு வரேன், ஏதாவது இருக்கா இல்லையான்னு தெரியலையே. மனுஷன் போயிட்டாரா? நல்ல வேலை தப்பிச்சோம், இனிமே இப்படி செய்யாத, ஜாகிரத. ராஜசேகர் வாங்கண்ணே. ராஜசேகரங்கம்மா, அண்ணன் மேல இருக்காரு, உட்காருங்க, வர சொல்றேன். உட்கார, தலைவலியா இருக்கு, காஃபி கொண்டு வர சொல்லுமா? சரிங்க, கொண்டு வர சொல்றேன். கங்கா, லட்சுமி எங்க போயிட்டா? கடைக்கு போயிருக்கா. என்ன வேணும்? விச்சோன்னு வந்திருக்காரு கங்கா, காஃபி கேக்குறாரு. நீ கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வரியா? சரி, நான் எடுத்துட்டு வரேன். சரி.
என்ன அப்படி பாக்குறீங்க? காபி சாப்பிடுங்க. ராஜசேகர், 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 எங்க இருக்க ராஜசேகர்? செஞ்ச பாவம் எப்படி எல்லாம் ஓட வைக்கிற, ஓட வைக்கிற, உங்க எல்லாரையும் இந்த உலகத்தை விட்டு ஓட வைக்கிற. ராஜசேகர், ராஜசேகர், வா விஜயோ. இப்பதான் நீ வந்திருக்கிறதா லீலா சொன்ன. என்னடா இப்படி சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? அதிரிட்டுப்பா, கங்கா, கங்கா கீழே பார்த்தேன். கங்காவை நீ பார்த்துட்டியா? என்ன, அவ தான் கங்கான்னு நீ நம்பிட்ட? உக்காரு, உக்காரு. என்ன பாட்டுல சொல்றீங்க விஜயோ? பைரவி தான் கங்கா ரூபத்துல இருக்கா. கொலப்பழி வராம தப்பிக்கிறதுக்காகவும் அருணை நம்ப வைக்கிறதுக்காகவும் நான் தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ண. எப்படி இந்த யோசனை? கொஞ்ச நேரத்துல ஒண்ணுமே புரியல. செத்து போன கங்கா இங்க எப்படி வந்தான்னு பயந்தே போயிட்டேன். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேல்ல. ஆமா, நீ காரணம் இல்லாம வரமாட்டிய. என்ன திடீர்னு கிளம்பி வந்திருக்க? என்னால நிம்மதியா இருக்க முடியல பார்ட்னர். எந்த பொண்ண பார்த்தாலும் அது நந்தினியா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் இந்த அரண்மனையிலேயே தங்கிக்கலாம்னு வந்திருக்கேன். நீ இங்க தங்குறதுல ரொம்ப சந்தோஷம் விச்சு. ஆனா ஒண்ணு, பைரவி அப்பப்போ பார்த்து கங்கான்னு நினைச்சு பயந்து அவ உயிரோட இல்லைங்கிறத காட்டி கொடுத்துடாத. அதான் சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி நானும் நடந்துக்கிறேன். ஆமா, இந்த விஷயம் நம்பூதிரிக்கு தெரியுமா? அவர் இல்லாததுனாலப்பா பைரவிகிட்ட இறங்கி போய் இந்த நாடகத்தையே நடத்த வேண்டியதாயிடுச்சு. நந்தினி பெண்ணா மாறின நேரம் பார்த்து நம்ம நம்பூதிரியை காணுமே. அவர் இல்லாம இப்ப எப்படி நந்தினியை கண்டுபிடிக்கிறது? அதாப்ப எனக்கு ஒன்னும் புரியல. நந்தினி பெண்ணா மாறுந்து நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம் பார்ட்னர். ஆனா அந்த முனியப்பனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? முனியப்பனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம முனியப்பனை புடிச்சு விசாரிச்சா நந்தினி எந்த உருவத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்ல? நல்ல யோசனை தாப்பா, தெரிஞ்சுக்கலாம். சேகராகியம்மா, அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மாணிக்கம் சொல்லிட்டே இருந்தாரு நீங்க வருவீங்கன்னு. அவர் சொன்ன மாதிரியே நீங்க வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம்மா. கங்காவோட அரண்மனையில யாரு வேணாலும் எப்ப வேணாலும் நுழையலாங்கிற அளவுக்கு இப்படி கேள்வி கேட்பார் இல்லாம போகும், இப்படி கேள்வி கேட்பார் இல்லாம போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னம்மா சொல்றீங்க? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, ஆனா யாருக்குமே தெரியலையே. எல்லாரும் உள்ள வேலையா இருந்திருப்பாங்க, எங்கேயும் போல, இப்ப வந்துருவாங்க. அம்மா எப்ப வந்தீங்க? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. உங்களை நானே வந்து பார்க்கணும்னு நினைச்சேன், இப்ப நீங்களே வந்துட்டீங்க. உங்களை பார்க்கும் போது தெய்வத்தை பாக்குற மாதிரியே இருக்கு. என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுந்திருங்க, எழுந்திருங்க. வாங்க மாமா. வாங்கம்மா, வாங்க. எப்ப வந்தீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. யார் பார்ட்னர் இவங்க? சேநாயகி அம்மாப்பா, ரொம்ப சக்தி உள்ளவங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாரும் விபூதி வாங்கிட்டீங்க, ஆனா வாங்க வேண்டியவங்க வாங்கலையே. யார சொல்றீங்கம்மா? ஓ, கங்காவை தான் நீங்க சொல்றீங்களா? நான் கூப்பிடுறேன். கங்கா, கங்கா. Thank you.
அம்மாவுக்கு உன் மேலதான் பாசம் அதிகம். அவங்க வந்திருக்க நேரம் பார்த்து நீ எங்க போயிட்ட? வா, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வா. ஏமா யோசிக்கிற, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பரவாயில்ல முஞ்சு, கங்காவை கட்டாயப்படுத்தாத, அவளை விட்டுரு. எப்படி என்ன விட முடியும்? கங்கா மனசுல இருக்கிற பாரம் சேகனாயி அம்மா கையால விபூதி பூசிக்கிட்டாதான் போகும். அவ வாங்கிக்கிட்டோனே. கங்கா வா. உனக்கு இருக்கிற பக்திக்கு நீதான் முத ஆளா வந்து விபூதி வாங்கிருக்கணும். ஏன் தயங்குற? என்னாச்சு உனக்கு? சொல்லு கங்கா, விபூதி வாங்கிக்க போமா? வேண்டா, நீங்க என்ன சொன்னாலும் அவ எங்கிட்ட இருந்து விபூதி வாங்க மாட்டா. ஏன்னா அவ கங்காவே இல்லை.